குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதை பற்றின்னா மாற்றம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாற்றம்னா பல இடங்களுக்கு சூட் ஆகும். நம்ம பேசக்கூடிய மாற்றம்னா எதை பற்றினா ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய மாற்றம். அது கண்டிப்பாக ஒரே நாள்லலாம் வந்துடாது. இப்போ நான் இந்த வீடியோ பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆஹா என்ன அழகாக பேசிட்டான், சூப்பராக இருக்குது, கரெக்டாக பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பேசி முடித்து அடுத்து வேறு ஏதாவது வேலையில் போகும்போது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்டு மாறிடும். இப்படி ஒரு வீடியோ பேசினதவே பார்த்ததவே நீங்கள் மறந்துடுவீங்க. மேபி அது உங்களுக்கு எங்கேயாவது ஞாபகத்தில் இருக்கும், இவன் இப்படிலாம் பேசினானேன்னு. ஆனால் இதை எதுக்கு போய் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போன்னு பழையபடி உங்களுடைய வாழ்க்கையை அந்த வேதாளம் முருகன் மரம் ஏறிவிட்டது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏறிப்பீங்க மறுபடியும் போய். இதை நான் உங்களையும் சொல்லவில்லை, உங்கள் மனதை சொல்கிறேன். உங்கள் மனமே அப்படி தான் இருக்குது. ஒரு காலகட்டம் வரைக்கும் என் மனமும் அப்படி தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் பேசுகிறதுனால நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிட்டு அப்படிலாம் கிடையாது. என்ன சராசரி வாழ்க்கையை விட்டு ஒரு படி கொஞ்சம் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு புரிதல்லாம் இந்த குருமார்களோட அருளால் கிடச்சதுனால இப்படி இருக்கேன். இந்த புரிதலும் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாலியாக இருங்க, ஜாலியாக இருக்கிறது தானே எல்லோரும் பிறந்திருக்கோம். அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தா எப்படி? அப்போது மாற்றம் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்குள்ளே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் அந்த சூழ்நிலை உங்களுக்காக மாறணும்னு ஒரு வீடியோ பேசினேன். அந்த மாற்றம் கண்டினியூவாக உங்களுக்குள்ளே நிகழணும், அதுக்குண்டான ஃபுல் பெனிஃபிட்டையும் நீங்கள் வந்து அறுவடை செய்யணும் அப்படின்னா அது ஒரே நாளில் கண்டிப்பாக வந்துடாது. எப்படி வந்து ஒரு செடி நம்ம வந்து ஒரு மண்ணில் போட்டு ஒரு விதையை போட்டு அது செடியாக வளர்றதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி தினமும் சூரிய ஒளிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 அது நோண்டி பார்க்காமல் இருந்தால் தான் முதல்ல அது வளரும். அது கரெக்டாக வளர்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நல்ல வேரூன்றி நல்ல யார் அசைக்க முடியாத மரமாக விருட்சமாக வளர்ந்து நிற்கிதோ அது நாள் வரைக்கும் அந்த பொறுமையும் அந்த கவனிப்பும் அந்த கேரும் தேவைப்படுது. அந்த விதைக்கு தேவைப்படுது, அது செடியாகி மரமாகி விருட்சமாகி நிற்கிறதுக்கு தேவைப்படுது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையும் இயற்கையோடு தான் நம்ம ஒன்றி இருக்கோம். இயற்கையை பார்த்து தான் நம்ம வாழ்க்கை, இயற்கையை வச்சு தான் நமக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க, அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒரு நாளில் வந்து விடாது, ரெண்டு நாளில் வந்து விடாது, ஒரு வருஷத்தில் கூட அது வந்துடாது. கண்டினியூவாக அதை போட்டு அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஓவர் திங்கிங் பண்ணி போட்டு ஆங்ஸைட்டியில் போகிறது கிடையாது. கம்ஃபர்ட் ஜோனில் கம்ஃபர்ட்டாக அதை பற்றி நினச்சிக்கிட்டு இந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரணும். வேறு எப்படிலாம் நம்மளை மாற்றிக்கிறது, எங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லி நம்மளை நீங்கள் திருத்திக்கிட்டே வரும்போது அந்த மாற்றம் என்பது சின்ன மாற்றமாகலாம் இருக்காது, மற்றவங்க பார்த்து மிரளக்கூடிய மாற்றமாக அது மாறிடும். அவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை கவனிக்காமல் இருந்திருப்பான், ஆனால் ஒரு நாள் நீங்கள் அவ்வளோ நாள் அதான் சொல்லுவாங்கள்ல ஒரு வார்த்தை கூட, டோன்ட் மேக் த நாய்ஸ் அப்படிம்பாங்க. ஒர்க் ஹார்ட் இன் சைலன்ஸ், லெட் யுவர் லாம்ப்ரோகினி மேக் த நாய்ஸ் அப்படிம்பாங்க. நீ அமைதியாக இரு, உன் கார் காஸ்ட்லியான கார் சவுண்டு போடட்டும், அப்போ தான் உங்கள் வளர்ச்சி என்ன அப்படின்றது தெரியுமா. இந்த இடத்துல எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டது லாம்ப்ரோகினி காரு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் அதை எடுத்துப்போம். ஆனால் காருன்றது நம்ம நோக்கம் கிடையாது. சைலண்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களோட உள் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போராடி பாடுபட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா போதும், ஒரு கட்டத்தில் நீங்கள் உயர்ந்து வளர்ந்து வந்து நிற்கிறப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. என்னடா இப்படி ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்குது, எப்படி இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாக வந்தான்னு சொல்லி உங்கள் எல்லோரும் உங்களை பார்த்தா தோணும். அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா அந்த மாற்றத்திற்காக நீங்கள் எடுத்த எஃபர்ட்ஸ். நீங்கள் எதுக்கு எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் அதில் மிக உயர்ந்த நிலைக்கு போவீங்க. ஆனால் எந்த உயர்ந்த நிலை உங்களுக்கு மரியாதையும், எந்த உயர்ந்த நிலை உங்களுக்கு நிம்மதியையும், எந்த உயர்ந்த நிலை உங்களுக்கு சந்தோஷத்தையும், எந்த உயர்ந்த நிலை உங்களுக்கு அந்த மன நிறைவையும் தன்னிறைவையும் கொடுக்கிறதோ அந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். அதை பார்க்கும்போது அடுத்தவன்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு உங்களோட உழைப்பு வேண்டும். ஆனால் அது வெளியை நோக்கிய உழைப்பாக இருந்தால் இந்த உலக சமாச்சாரம், உள் நோக்கிய உழைப்பாக இருந்தால் அது உள்ளே இருக்கிற சமாச்சாரம். உள்ளே ரெடி பண்ணிட்டீங்கன்னா வெளியில் எல்லாமே சரியாயிடும். அப்படிப்பட்ட மாற்றம் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது.